அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். எங்க முதல்ல அவ கையில் இருக்கிற போனை பிடுங்கி அந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்க, இல்லனா அத வெச்சு மறுபடியும் போலீஸ்ல மாட்டி விட்டுவேன. மிரட்டுவா. ஏய் பூமிகா, மரியாதை அந்த போன குடுத்துரு, இல்ல நீயே அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடு. தர மாட்டேன். உங்களால முடிஞ்சது நீங்க பாருங்க. ஆ, போலீஸ் தான் போன் பண்றாங்க. ஏன் இன்னும் வீட்டை விட்டு கிளம்பலன்னு விசாரிக்க போன் பண்றாங்க. வாசுகி சொல்லுங்க. வருண் பூமி, அங்க என்ன நடக்குது? நம்ம பிளான் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் ஓகேதான். போலீஸ் இன்னும் இங்க வரலையே வருண். கிளம்பிட்டாங்க. நீ மாதவனை வெளியில வரப்படாம சண்டையை கண்டினியூ பண்ணு, அதுக்குள்ள வந்துருவாங்க. இங்க ஈஸ்வரி அம்மாவையும் காணோம். அப்படியா? அவங்க இன்னும் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. மாதவா, மா, நீ என்ன, நீ உள்ள இருந்து வர? இவ்வளவு நேரம் வீட்ல இருந்த, நீ எங்க போன, எப்படி வந்த? டேய், இவ்வளவு நேரம் நான் வீட்டுல தாண்டா இருந்தேன். வாசுகி, நீ காலையில வடை பண்ணிய கடலை பருப்புல, அது என் வயித்த கடமுடா பண்ணிடுச்சு. வாசுகி, வருண், ஈஸ்வரி அம்மா இங்க தான் இருக்காங்க. நான் அப்புறமா பேசுறேன், வச்சிடறேன். சரி. வீட்ல இருந்தீங்களா? நீங்க ஏன் கூட தானே பூமி வீட்டுக்கு வந்தீங்க? மறுபடியும் எப்படி இங்க வந்தீங்க? அதானே, என்ன நடந்துச்சு? நான் எப்படி திரும்பி வந்த? ஆஹா, இப்ப ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிட்டீங்களா? ஏன் அண்ணி, இவங்களை உள்ளேயே ஒளிச்சு வச்சுக்கிட்டு வேணும்னே என் மேல பழி போடுறீங்கல்ல? அது அது வந்து, ஏய், இவங்களை நீயே கடத்திட்டு நாங்க போலீஸ்க்கு போயிடுவோமோன்னு பயந்துகிட்டு மறுபடியும் நைஸா கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்ட. இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்கியா? என்னதான் நடந்தது சொல்ல, ஏன் சபாபதி? மா, என்னமா உளர்ற? குடோன் சபாபதியா அது இதுன்னு நான் சொல்றேன். வாங்க சார். சார் வாங்க சார், வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். டேய் மாதவா, இந்த ஆள் தான்டா எனக்கு அடுத்தனா? உன்னை கொன்னுடுவேன் கூட மிரட்டினாடா. ஈஸ்வரி அம்மா, ஏன் இப்படி போய் சொல்றீங்க? நீங்க இப்போ வீட்டுக்குள்ள இருந்து தானே வெளியே வந்தீங்க. நான் தான் என் கண்ணால பார்த்தேனே. அப்புறம் இவர் எப்படி உங்களை கடத்திருப்பாரு? இன்ஸ்பெக்டர் சார், கேட்டீங்கல்ல, இந்த அம்மா இப்பதான் ரூம்க்குல இருந்து வராங்க. அதுக்கு ஐ விட்னஸ் இருக்கு. இவங்கள நான் கடத்தல, ஆனா என்ன கடத்தினது மாதவன் தான். இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன மாதவன்? அன்னைக்கு சபாபதி காணாம போனதை விசாரிச்சப்ப தெரியாதுன்னு சொன்னீங்க. அவரை நீங்க தான் கடத்தி வச்சிருந்தீங்கன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். சார், என்ன சார் உளறீங்க? இதோ இவர் எதிரில தானே நிக்கிறாரு. இவர் எப்படி நான் கடத்தின? சும்மா நடிக்காதையா. என்ன கடத்தி குடோன்ல கட்டி போட்ட? ஆளுங்கள் இருந்த செல்போன்ல நீ என்கிட்ட பேசி என்ன கொலை பண்ணுவேன்னு மிரட்டின. உங்க அம்மாவையும் நீ தான் கடத்தின. அவங்களும் குடோன்ல தான் இருந்தாங்க. அத்தை, நீங்க குடோன்ல இருந்தீங்க? ஆமா, ஆனா நான் எப்படி அங்க போனேன்? என்ன கடத்துறது யாரு? ஏ மாதவா, நீ யாரா? பாத்தீங்களா சார், அந்த அம்மா வாயிலேயே உண்மை வந்துருச்சு. ஐயோ சார், சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் சபாபதிய கடத்தல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. டேய், நீ இனிமே தப்பிக்க முடியாது. நீ என்ன கடத்தினதுக்கு என்கிட்ட போதுமான ஆதாரம் இருக்கு. சார், அரெஸ்ட் வாரண்ட் கொடுங்க. ம், இந்தா.
ஐயோ சார், இது அபாண்டம், பொய், நான் யாரையும் கடத்தல. டேய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஒரு போலீஸ்காரனே கடத்தி டார்ச்சர் பண்ணுவ, அது கூட பரவாயில்லடா. என்ன திரும்ப கொண்டு வந்து குப்பமேட்ல போட்டியடா, அதான்டா என்னால தாங்கிக்கவே முடியல, உன்னை மன்னிக்கவே முடியாது. குப்பமேட்ல போட்டனா சார்? என்ன சார் சொல்றீங்க சார்? இவர் சொல்ற எதுவுமே எனக்கு புரியல சார். ஸ்டேஷனுக்கு வா, நான் உனக்கு புரிய வைக்க வேண்டிய விதத்துல புரிய வைக்கிறேன். ஐயோ கான்ஸ்டபிள், மதன நர்ஸ் பண்ணி நான் அந்த தப்பு பண்ணல சார். சார், நான் யாரையும் கடத்தல சார். சொன்னா கேளுங்க சார். சார், விடுங்க சார். விட்டுருங்க சார். அதுக்கு சொல்லு வாசுகி சார், நான் எதுவும் பண்ணல சார். நான் எந்த தப்பு பண்ணல, யாரையும் கடத்தல சார். வாசுகி சொல்லு வாசுகி. ஐயோ, என்னால முடி மா, நான் எந்த தப்பு பண்ணல சார். நம்புங்க சார். சார் சார் சார், என் புள்ளைய விட்டுருங்க சார். விடுங்க சார். வாசுகி சார், ப்ளீஸ் சார். நீதான் உன் புள்ள உன்ன கடத்துறான்னு சொன்ன. ஆமா, உங்க மாமியாரே அவங்க புள்ள இவங்கள கடத்தனதா ஒத்துக்கிட்டாங்களே. அத்த, இப்ப எதுக்காக இப்படி உளறீங்க? இல்ல வாசுகி, குடோன்ல சபாபதிய கட்டி போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஆனா நான் ஏன் அங்க போனேன் சார்? சார், நான் தப்பு பண்ணல சார். சபா சார், நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் சார். இனிமே பேச என்ன இருக்கு? என்கிட்ட பேச பிடிக்காம தானே என்ன கடத்திட்டு போய் டார்ச்சர் பண்ண? மாதவா, குழப்பாதீங்க, உங்களாலதான் இப்ப உங்க புள்ள அரெஸ்ட் ஆகுறாரு. வாசுகி, எனக்கு என்னாச்சு? நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்? ஐயோ, நான் எப்படி வந்தேன்னு எனக்கே ஒண்ணுமே புரியலையே. யோ, இழுத்துட்டு வாயா. ஆ, ஓகே சார். ஐயோ சார், இங்க மாதவா சார். சார் மாதவா சார், போயா. யோ போயா. ஏய், மரியாதையா உண்மை சொல்லு, இதெல்லாம் உன் சதி வேலை தானே? அப்படியே வச்சுக்கோங்க அண்ணி, தப்பே இல்ல. இது என்னோட சதியாட்டம் தான், ஆனா இத தொடங்கி வச்சது நான் இல்ல, நீங்க. இப்போ இது வருண் பூமி ஆட்டம். இப்பவே ஆட்டம் கண்டுட்டாங்கக்கா. கொஞ்சம் பொறுமையா இருந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்க போறத பாருங்க அண்ணி. எப்படி என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளுனீங்களோ அதே மாதிரி உங்களையும் இந்த வீட்டை விட்டு வெளியேத்தி காட்டுறேன். நீங்களே கதறிட்டு வந்து அத்தமா கால விழுந்து சொத்தும் வேணாம் பிசினஸும் வேண்டாம் என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சி கதற வைப்ப. கூடிய சீக்கிரம் இது நடக்கும். வேணி வா. ஆ சரிக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.